بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكلت عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الله من الذي أرسله نكنا تيرن درتكر تلحو إندنا நற்குணங்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் எடுத்திருக்கிறேன். அதாவது இந்த நற்குணங்களுக்கான நன்மைகள் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, நற்குணம் உடையவங்களுக்கு சொர்க்கத்தில் சொர்க்கத்தின் மத்தியில் நான் வீடு கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நற்குணங்கள் அப்படின்னு இருக்கிறதுக்கு நிறைய கூலிகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் குரானில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த நற்குணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இஸ்லாமை முழுமையாக பின்பற்றாத காரணத்தினால நம்மளுடைய குணங்களோட தாக்கம் வந்து வெளியே தெரியுது. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் தவறாக செஞ்சோம், யாருக்கோ செஞ்சிட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து நம்மளுடைய குணங்கள் வெளிப்பாடு. எப்படின்னா, மற்றவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுல வந்து தவறான ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக போயிடக்கூடாது. அப்போ நாம் வந்து நம்ம ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியில் நம்ம வந்து பின்பற்றி நடந்தால் தான் நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும், மற்றவங்களையும் இஸ்லாத்தின்பால் அழைச்ச ஒரு நன்மை கிடைக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சஹாபா அவங்கள யமன் நாட்டுக்கு தாவா செய்கிறதுக்கு அனுப்பும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட நல்ல குணத்தோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த நற்குணங்கள் அப்படின்னு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது வந்து அமானிதம் பேணுறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் இல்லை அமானிதங்களையும் நீங்கள் பேணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அமானிதம் அப்படிங்கிறது, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, அதை உரிய முறையில் அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதை திரும்ப பத்திரமா அவங்கக்கிட்ட கொடுக்கறது. அது பொருள் தான் அப்படின்னா, பொருள் மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட நம்பி சொல்லியிருக்கலாம், அதையும் வந்து நம்ம யார்கிட்டையும் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் தான் நம்ம ரொம்ப கோட்டை விடுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்பி சொல்லி இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயம் சொல்லாமல் சும்மா சொல்லிட்டு போயிருந்தா கூட நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம். ஆனால் சொல்லாத அப்படின்னு சொன்னால் தான் வந்து நம்மக்கிட்ட யாருக்கிட்டையாக சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி இதை சொல்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஏதோ நமக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட யார்கிட்டையாக நம்ம சொல்லுவோம், அவங்க அவங்களுக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, இப்படியே இந்த செய்தி வந்து பரவிடுது. அப்போ இது வந்து அமானிதத்தை நம்ம பேணலை. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அமானிதம் பேணுறது ஒரு மூமினோட தன்மை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். அப்போது அந்த தன்மைகளில் அந்த மூமின்களோட ஒருத்தவங்களா நாம் வந்து இருக்கணும். அடுத்ததாக வந்து மன்னிக்கக்கூடிய குணம். ஒருத்தவங்க நமக்கு ஒரு தவறான காரியமோ நமக்கு ஏதோ ஒரு துரோகமோ ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதை நம்ம மன்னிச்சு விட்டுறணும். அது வந்து பெரிய ஒரு இதே கிடையாது. ஏன்னா ஒரு தெரியாமல், ஏன்னா மனுஷங்க வந்து தவறிழைக்கக்கூடியவங்க தான். ஒரு சமயம் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சில சமயங்களில் தவறுகள் நடக்க தான் செய்யும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மக்கள் வந்து தவறிழைக்கக்கூடியவங்களா இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தை நான் அழிச்சிட்டு தவறிழைக்கக்கூடிய சமுதாயமாக புதுசாக நான் படைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது ஏன்னா அல்லாஹ் ஒரு மனிதன் தவறு செஞ்சு திரும்ப அவங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு மீளும் போது அதை அல்லாஹ் சுப்ஹான தஆலா மிகவும் விரும்புகிறான். அப்போ இதனாலதான் அல்லாஹ் வந்து பாவம் செய்யக்கூடிய மக்களை நான் படிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் நம்மளை அப்படிதான் படிச்சிருக்கிறான். இயற்கையாவே நம்ம வந்து அல்லாஹ் நம்மளை பாவம் செய்யக்கூடியவங்களா தான் படிச்சிருக்கிறான். அப்போ அப்படி படிச்சிருக்கும் போது அந்த மனிதர்களுடைய தவறுகளை நம்ம மன்னிக்க கத்துக்கிறணும். ஏன்னா நமக்கு அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு ஒன்றும் அல்லாஹ் கிட்ட சொல்லலாம், அல்லாஹ் கிட்ட சொன்னால் நமக்கு அது எவ்வளோ மன்னிக்கிறோமோ அது நமக்கு தான் நன்மையாக வந்து சேருது. மன்னிக்காமல் அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு நம்ம உள்ளத்துக்கும் அது ஒரு கஷ்டம் தான். ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச தவறை நம்ம மன்னிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்ம மற்றவங்களுக்கு செஞ்ச தவறுகளை மறுமை நாளில் நமக்காக அதுக்கு மன்னிப்பு கொடுக்குறான். அப்போது மன்னிக்கக்கூடிய குணம் வந்து முஃமீன்களுக்காக இருக்க வேணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெட்க உணர்வு, இதுவும் வந்து ஒரு நற்குணம் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்கிறான்னா, பெண்களை பார்த்து சூரத்து நிசால உங்களுடைய அழகை நீங்கள் வெளிக்காட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது அழகை வெளிக்காட்டாதீர்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் ஒருத்தரோட குறைய துருவி துருவி ஆராயாதீங்க, அவங்கள பற்றி புறம் பேசிட்டு தெரியாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கை செய்கிறான். இது முஃமின்களோட தன்மையே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாம் வந்து எப்பவுமே ஒருத்தவங்களை பற்றி பேசுறது அதில் கிடைக்கிற இன்பம் வந்து
கிடைக்க வேறு எதுலேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதையே ஒரு மெயினாக எய்மாக வச்சுட்டு இருக்கவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானத் அலாவுக்கு கட்டுப்பட்டு அடுத்தவங்களை பற்றி பேசாமலும் இருக்கணும். ஏன்னா வந்து இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது தீய குணங்கள், இப்போ தீயங்குணம், இப்போ நன்மைகள் நற்குணங்கள் சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்தோம். அமானிதம் பேணுறது, மன்னிக்கக்கூடிய குணம், இவ்வளோதான் பார்த்தோம். இன்னும் பெருசாக வந்து நற்குணங்கள் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா எந்த ஒரு தீமையை நம்ம செய்கிறோமோ அந்த தீமையை செய்யாமல் இருந்தோன்னா அது நற்குணமாக மாறிடும். ஆனால் அந்த தீமையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது தீயகுணமாக மாறிடும். அப்போது ஒரு தீமைகள் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும். அது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறத விட செய்கிறது தானே கஷ்டம், செய்யாமல் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோவா கஷ்டம் இல்லையே. அப்போ தீமைகளை நம்ம ஏன் செய்யணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு புறம் பேசுகிறாங்க. இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மிஹ்ராஜ் பயணத்தில் நரகவாசிகளில் சிலரை பார்க்குறாங்க. அவங்க எப்படின்னா, அவங்களுடைய நகங்கள் வந்து இரும்பாலானதாக செய்யப்பட்டிருக்குது. அவங்க வந்து அவங்களோட கைகளாலேயே அவங்களோட முகத்திலையும் அவங்களோட உடம்புலையும் வந்து கீறிக்கிறாங்க, அவங்கள காயப்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த மனிதர்கள் யாருன்னா, அந்த வேலையை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம், புறம் பேசுகிறது. அப்போ நம்மளுடைய உடம்பையே நம்மளே காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போது செய்யக்கூடாது. ஏன்னா புறம் பேசுறது வந்து யாராவது தன்னுடைய சகோதரனோட மாமிசத்தை உண்பானா அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஒரு மனுஷனோட மாமிசத்தை நம்ம எப்படி சாப்பிடுவோம்னா, அப்போ புறம் பேசுகிறோம் இல்லையா, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு ரொம்ப வேலை இருக்குது, ஒரு வீட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா, அந்த டைம் நம்ம தொழுகையை கூட நம்ம தள்ளி போடுவோம். இன்னும் டைம் இருக்குது, தொழுதுக்கிறலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுவோம். ஆனால் அந்த இந்த மாதிரி தொழுகை இருக்காத தள்ளி போடுவோம், இல்லை வேற ஏதாவது குரான் ஓதுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம், ஒரு முக்கியமான வேலைன்னு வந்துட்டா. ஆனால் அந்த டைமில் யாராவது யாரையாவது பற்றி பேசலான்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா, அப்போ எல்லாமே மறந்துடும், நமக்கு அந்த வேலையே மறந்து போயிடும். அதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து புறம் பேசுறது இருக்குது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க வந்து வீணானவற்றை, அதாவது யாருன்னா மூமினீன்கள், மூமின்கள் வந்து வீணானவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். அப்போ நாம் வந்து புறம் பேசுறதை விட்டு விலகி இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ரொம்ப தீய குணமாக இருக்குது. அப்போது அடுத்ததாக வந்து ஒருத்தரை ஒருத்தரை திட்டுறது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மூமின் இன்னொரு மூமினை திட்டுவது பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நமக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்தால் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறோம், அது வந்து ரொம்ப பெரிய பாவம். நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம கோபம் வருது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து குறைஷிகள் எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க வீட்டு சமைக்கிற பாத்திரத்தில் ஒட்டக கழிவை போட்டாங்க, அவங்க வீட்டு வாசலில் போட்டாங்க, அவங்க தொழும்போது ஒட்டக குடல் எடுத்து அவங்க கழுத்தில் போட்டாங்க. ரொம்ப சொல்ல முடியாத துன்பங்களுக்கெல்லாம் ஆளானாங்க. ஆனால் அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி குறைஷிகள் கிட்ட, நம்மெல்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகளாக இருந்துக்கிட்டு இதுதான் நீங்கள் நாகரிகமாக நடந்துக்கிற முறையா அப்படின்னு அழகாக ஒரே ஒரு வார்த்தையில் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அவங்க கிட்ட வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டுறோம், அது ரொம்ப பெரிய பாவமாக இருக்குது. ஏன்னா இதே தான் வீட்டில் செய்கிறோம் பெற்றோர்கள். ஏன்னா பெற்றோர்கள்கிட்ட இன்னைக்கு சராசரியாக வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஏதோ அவங்க நம்ம அடிமைகள் மாதிரி பிள்ளைங்கள் வந்து அப்பா அம்மாவே ஏசுறது, திட்டுறது பயங்கரமாக, ரொம்ப அடிமைத்தனமாக. நான் சொல்கிறதா எங்கள் வாப்பா கேட்பாங்க, நான் ரொம்ப என்ன கேட்டால் இப்படி சொல்லுவாங்க, எங்கள் வாப்பாக்கு நான் ரொம்ப செல்லம், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தப்பு இல்லையா? ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில், பெற்றோர்களிடம் கண்ணியமான முறையில் நடந்துக்கிற வேண்டும். அப்பா கிட்ட தந்தைக்கிட்ட பணிவான முறையில் நடந்துக்கிறணும், தாய்கிட்ட அன்பான முறையில் நடந்துக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குரானில் சொல்லி காட்டுறான். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும் அதிகமாக. இப்போ ஸ்கூலில் போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எவ்வளோ செல்ல பிள்ளையாக இருந்தாலும் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ போனவே நமக்கு மேலே இருக்க அந்த ஸ்டாஃப்க்கு நம்ம கட்டுப்பட்டு தானே ஆகிறோம். அவங்கக்கிட்ட போயிட்டு நான் எங்கள் வீட்லேயே இவ்வளோ செல்லமாக இருக்கேன், இங்கே வந்து இப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லை. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லாத்தையும் விட சுப்பீரியர், அவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக, அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா, சபிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சபிக்கிறாங்க, ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும், அப்போ வந்து அதிகமாக சாபம் கொடுக்குறாங்க. அப்போ இதுவுமே வந்து ஒரு மூமினோட பண்பே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தரை ஒருத்தரை சபிக்கும் போது அந்த சாபம் வந்து வானத்துக்கு போய் அந்த யார் மேலே நம்ம சாபம் கொடுக்குறோமோ அந்த சாபத்துக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லை அப்படின்னா அந்த சாபம் திரும்ப நம்மளை தான் திரும்பி வரும், நம்மக்கிட்ட தான் திரும்பி வரும். ஏன்னா ஒருத்தரை பார்த்து இப்போ காஃபீர் அப்படி திட்டுறோம், இல்லை பாவின்னு சொல்லிட்டு திட்டுறோம் அப்படின்னா, அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது, அல்லாவுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம தெரியாமல் திட்டிட்டோம் அப்படின்னா, அவங்க அந்த உண்மையாகவே பாவி இல்லை, அவங்க உண்மையாகவே காஃபீர் இல்லை, அவங்க உள்ளத்தில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னா,
நம்ம அதுக்கு உண்டானவங்களா ஆயிடுவோம், எல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் நம்ம இன்னைக்கு அறியாமைனால நமக்கு வர்ற கோபத்தினால அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நமக்கு கோபத்துக்கு வருது. நம்மளையும் மீறி வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் தவறான இந்த மாதிரி பேச்சுகளுக்கு ஆளாயிரும். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து கோபம் தான். ஆனால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோபங்கிறது ஒரு பெரிய வீரமே கிடையாது. குத்துச்சண்டையில் வந்து ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, குத்துச்சண்டையில் ஒருத்தர் அடிச்சுக்கிறவங்கள யார் அடித்து வீழ்த்துறானோ அவன் வந்து உண்மையிலேயே வீரன் கிடையாது. கோபம் வரும்போது யார் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீரமானவங்களாக இருக்கணும்னு எல்லாருமே விரும்புவோம் இல்லையா, அப்போ நம்ம கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறணும். நான் அதுக்கு வழி கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து நின்றுட்டு இருக்கும்போது உனக்கு கோபம் வருதா, நீ உட்காந்துரு. நீ உட்காரும்போது உனக்கு கோபம் வந்திருக்கா, நீ படுத்துக்கோ, அப்போ உனக்கு கோபம் வருதா, அப்போ நீ வந்து தண்ணி குடி, இல்லைனா போய் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் நமக்கு வந்து வழியை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லை மீறி போகிற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நமக்கே நமக்கு தீமையாக வருது. இந்த விஷயங்கள் எல்லாமே சிம்பிளாக கட்டுப்படுத்தலாம், இதெல்லாம் எதுவுமே பண்ணவே தேவையில்லை, நம்ம அமைதியாக இருந்தாலே நல்லது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு முஹ்மின் நல்லதே பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும், அதாவது அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் எவர் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதே பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நாமெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் தான், நாமெல்லாம் மறுமையினால நம்பிக்கை கொண்டவர்கள் தான், அதில் நமக்கு சந்தேகம் இருக்கா, இல்லை, நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து பேசினால் நல்லதே பேசுவோம், இல்லைனா வாய் மூடி இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு மூமினோட கையிலையும் கையாலையும் அவனுடைய நாவாலையும் பிற மூமின் பாதுகாப்பு பெறுறானோ அவன்தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள பற்றி எதுவும் தப்பான விஷயங்கள் பேசக்கூடாது. ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருந்தால் தான் என்ன, அதனால நமக்கு ஏதாவது ஒன்று மன்னிச்சிடணும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை அப்படின்னா அவங்கள திருத்துறதுக்கும் உண்டான முயற்சி செய்யணும். அவங்க திருத்துறதுக்கும் சில, அதாவது அவங்கள்ட்ட எப்படி பக்குவமாக எடுத்து சொல்லணுமோ அது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கிட்டே போய் சொல்லலாம். இல்லை அப்படின்னா தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்கள இது பண்ணி அப்போ வந்து நம்மளால் தெரியலைன்னா அதை பேசாமல் இருந்துறதே நல்லது. அவங்க கிட்டே போயிட்டு நான் அவனை திருத்துறேன் வேணாம், அது வந்து பேசக்கூடாது. அப்புறம் புறம் பேசுறதுக்கு அனுமதி, எப்படி புறம் பேசுறதுக்கும் அனுமதி இருக்குது. என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதை நம்ம திருத்தணுங்கிற எண்ணத்தில் அவங்க யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க கேட்பாங்க அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்லலாம். அவங்க வந்து அதை அந்த ஒரு விஷயத்துக்காண்டி புறம் பேசலாம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து திட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து திட்டக்கூடாது அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஃபேஸ்புக்லேயே பார்க்குறோம், தாவா பண்ணுறோங்கிற பேரில் அங்கே வந்து நான் முஸ்லீம்ஸ் அவங்க இஷ்டப்படி பேச தான் செய்வாங்க. நம்ம பொறுமையாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் பண்ணணும், இல்லைனா பேசாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையால் பேசி அவங்கள நான் தாவா பண்ணுறோங்கிற ஒரு நல்லது செய்ய போகிறோங்கிற பேரில் பாவத்தை தான் சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்றைக்குமே வந்து அவங்க கெட்ட வார்த்தையே பேசினது கிடையாது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க அவங்க கெட்ட வார்த்தையே பேசினதே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களில் நற்குணமுடையவரே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி, அவங்கள தான் நம்ம பின்பற்றணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய ரோல் மாடல் தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் இல்லாமல் நமக்கு சொர்க்கத்தின் வழியே அவங்க தான், அவங்கள பின்பற்றினா மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வழியில் போகிறாங்க, நம்ம ஒரு வழியில் போகிறோம். எந்த வழியில் போனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அந்த வழியில் தான் நம்ம போகணும். அதை விட்டுட்டு அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டா கடைசியில் நம்ம வந்து எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நம்மளுடைய நேர்வழியின் தேர்ந்தெடுத்துட்டு அந்த வழியின் பக்கம் போகணும். ஏன்னா மூமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வந்து சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு தான் சொர்க்கச்சோலைன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போது சிறைச்சாலைனா துன்பங்கள் இருக்க தான் செய்யும், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்புறமும் வந்து சிலர் வந்து தன்னைத்தானே அதிகமாக ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஓவராக தன்னை பற்றியே பேசுறது, அது தற்பெருமை இல்லைன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி, என்னை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன், இவ்வளோ பொறுமையாக இருந்தேன், இவ்வளோ பொறுமையாக இருந்தேன், ஆனாலும் அவங்க எல்லாம் மீறுறாங்க, நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரிலாம் வந்து பேசுறது வந்து தற்பெருமை மாதிரி ஆயிடுது கடைசியில். அது அவங்களுக்கு அப்படி இல்லாத தெரிஞ்சாலும் கேட்கும்போது நமக்கு பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது. அப்போது நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக்கிற கூடாது. ஏன்னா பெருமை அப்படிங்கிறது சைத்தானுடைய குணம். அவன் தான் சொன்னான், என்ன நீ ஒளியால் நெருப்பால் படைச்ச, நீ வந்து மனுஷனை மண்ணால் படிச்சு அவனுக்கு நான் சஜிதா செய்யணுமா அப்படின்னு இப்லீஸ் வந்து கேட்டான். ஏன்னா அவனுக்கு பெருமை வந்துச்சு. அப்போது பெருமைப்பட்டோன்னா அது இப்லீஸோட குணம், அவனை தான் நம்ம பின்பற்றுறோமா, இல்லை நம்ம அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும். அப்போ அந்த பெருமைங்கிறத நம்ம உள்ளத்தில்
கடுகளவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எவன் உள்ளத்துல கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கத்துல நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் பூமியில நடக்கும்போது நீ ஆணவமா காலை தட்டி நடக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பெருமை, பெருமையினால வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக நடப்பாங்களே, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஆண்கள் வந்து பெருமையின் காரணமாக தன்னுடைய ஆடைகளை கரண்டை காலுக்கு கீழே தொங்க விடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய வேட்டி வந்து லூஸாக இருக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப ஒல்லியான தோற்றத்தில் இருப்பாங்க, அவங்களால அது சரியாக கட்ட முடியாத காரணத்தில் அது இறங்கி இறங்கி வரும். அப்போ அவங்க ரசூலுல்லாஹி கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, இது எனக்கு பெருமையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நீ வந்து அந்த அந்த டைப்பில் நீ கிடையாது, இது பெருமையினால் நீ செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கே தெரியும், நம்ம இது வந்து ஒரு இதனால தான், ஒரு ஆணவத்தினால தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே வந்து தெரியும். அப்போ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறணும். அப்போது இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூமினை பார்த்து நீங்கள் வந்து அல்லாஹுடைய அருட்குடை உங்ககிட்ட இருக்கு, அதை வந்து வெளியே காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதர் வராரு, அவர் நல்ல ஒரு செல்வம் மிக்கவராக தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸு பார்த்தா அவர் அப்படி தெரியலை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்ககிட்ட எவ்வளோ செல்வங்கள் இருக்குன்னு கேட்கும்போது, எனக்கு இவ்வளோ ஒட்டகம் இருக்குது, இவ்வளோ ஆடு இருக்குது, இவ்வளோ நிலம் இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருட்குடை இவ்வளோ இருந்தும் அது உங்ககிட்ட எந்த அடையாளமுமே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கானா, அதை நீங்கள் வந்து வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு முடி ரொம்ப ஒன்றும் ரிச்சாலாம் இருக்க சொல்லலை, கொடுத்துருக்கானால் அவருடைய ஆடை வந்து ரொம்ப தரக்குறைவாக இருந்ததுனால ரசூலுல்லாஹ் வந்து உள்ள அல்லாஹ்வுடைய அருள்கூடையை நீங்கள் வெளிப்படுத்துங்க, அதை வெளியே காட்டுங்க, அப்போ அல்லாஹ் சந்தோஷப்படுவான் இல்லையா. அதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய குணங்கள், இதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து தேவையற்ற வீணான தர்க்கங்களை தவிர்த்து விடுறாங்களோ, அவங்களுக்கு நான் சொர்க்கத்தின் ஒரு மூலையில் வீடு வாங்கி தர்றதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சொர்க்கத்தின் ஒரு மூலையில் ஒரு வீடு அப்படின்னா, சொர்க்கத்தில் ஒரு சின்ன இடம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய வீடே வந்து ரசூலுல்லாஹ் வந்து வாங்கி தர்றதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதாவது நம்ம பக்கம் உண்மை இருந்தாலும் நம்ம அந்த தர்க்கத்தை விட்டு தவிச்சுக்கிறணும். அவங்க கேட்கலையா, ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து ஒதுங்கி வந்துக்கிட்டால் அதுக்காக நமக்கு ஒரு வீடு கிடைக்கும் சொர்க்கத்தில், அதை விட பெருசு நமக்கு என்னது, வாயை மூடிட்டு நம்ம வந்துட்டா அல்லாஹ் நமக்கு ஒரு வீடு கொடுப்பான். அடுத்ததா வந்து, யாரும் சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லாம இருக்காங்களோ, வேடிக்கையா கூட பொய் சொல்லாம இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தின் மத்தியில நான் ஒரு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த பொய் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப சர்வசாதாரணமா தானே பொய் சொல்லிட்டு இருக்கிறோம், எதுக்கு பொய் சொல்றோன்னே தெரியாது, சும்மா வாயில வரதுல எப்பவுமே பொய்யா இருக்கும். ஏன்னா ஒரு தடவை நம்ம பொய் சொல்லி பழகிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயில பொய் வந்துட்டே இருக்கும். அப்போ பொய்யை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அதுக்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொர்க்கத்தின் மத்தியில நான் வீட்டை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் யாரு நற்குணத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நற்குணத்தோட இருக்கிறது கஷ்டம்தான், அதனாலதான் சொர்க்கத்தோட உயர்ந்த இடத்துல நான் வீடு வாங்கி தரேன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஏன்னா நமக்கு தான் இது சிறைச்சாலையும் தெரிஞ்சிருச்சு, அப்போ நம்ம கஷ்டப்படணும், நமக்கு ஒரு வேணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நான் எக்ஸாம்லாம் எழுதவே மாட்டேன், படிக்கவும் மாட்டேன், ஆனால் நான் பாஸ் ஆகணும்னு அது முடியாது. அப்போ நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். அப்போது குணங்கள்ங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாலே போதும், நமக்கு இன்ஷால்லா சொர்க்கம் தான். அப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல உள்ள அந்த வீட்டை அடையணும்னா நாம் இந்த மாதிரி நம்மளுடைய நாவை பேணிக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் வந்து இந்த நாவை பேணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் நம்ம அதை பின்பற்றணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், ஃபிர்தௌஸ் என்னும் அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் வீணானவற்றை விலகி இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானத்தாலா சொல்கிறான். எப்படின்னா, நம்ம வந்து வீணான பேச்சுகள் செயல்கள் அதெல்லாம் விட்டு விலகி இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை ஃபிர்தௌஸ் என்னும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அமர செய்வான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானத்தாலா சொல்கிறான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியும் அல்லாஹ் சொன்ன மாதிரியும் இந்த சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்துல நாம் நமக்குரிய அந்த மாளிகைகளை பெறணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை முயற்சி செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் முயற்சி செஞ்சு நாம் எல்லாருமே ஃபிர்தௌஸ் என்னும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் குடியேறுவதற்கு துவா செய்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.